செல்லு கீழே வந்துருச்சா, அதெல்லாம் பிரச்சனை இருக்கு. அவ்வளோ வேலை கிடைக்குங்க. போராட்டம் இது, போராட்டம் போராட்டம் இது, போராட்டம் காத்து இருக்கும் போராட்டம், காத்து இருக்கும் போராட்டம். ஜிஹெச் ஒப்பந்த தொழிலாளர், ஜிஹெச் ஒப்பந்த தொழிலாளர் அதிக சான சம்பளம் கேட்டு, அதிக சான சம்பளம் கேட்டு மாவட்ட ஆட்சி தலைவர், மாவட்ட ஆட்சி தலைவர் தீர்மானித்த சம்பளத்தை கேட்டு, தீர்மானித்த சம்பளத்தை கேட்டு காத்து இருப்பு போராட்டம், காத்து இருப்பு போராட்டம், காத்து இருப்பு போராட்டம். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை, கோரிக்கைகள் நிறைவேறும் வரை காத்து இருப்பு ஆண் பெண் ஒப்பந்த தொழிலாளர்கள் 7-8 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் 5000 ரூபாய் என்பது வழங்கப்படுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒவ்வொரு ஆண்டும் புதியதாக குறைந்தபட்ச சம்பளத்தை ஒவ்வொரு தரப்பு ஊழியர்க்கும் தீர்மானிப்பார். அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தீர்மானித்த சம்பளத்தை அரசு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று முதல் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதே போன்று சதீஷ் என்ற தொழிலாளி வேலை நீக்கம் செய்யப்பட்டு 2 மாதங்களுக்கு மேலாகிறது. ஏற்கனவே கோரிக்கை வைத்து தாசில்தார் அலுவலர் பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவரை வேலைக்கு எடுத்துவதாக வழங்கி வேலைக்கு இருக்கிறார். எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் தீர்மானித்த குறைந்தபட்ச சம்பளத்தையும் வேலை நீக்கம் பெற்ற சதீஷை வந்து வேலைக்கு எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த காத்திருப்பு போராட்டம் ஜிஹெச் முன்பாக நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தில் தமிழக அரசு, மாவட்ட நிர்வாகம், தொழிலாளர் நலத்துறையும் உடனடியாக தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சிஐடியுடைய மாவட்ட செயலாளர் இப்பொழுது வந்து வேலை செய்து கொண்டே இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். வேலை நிறுத்தம் என்று அறிவிக்கலை. இந்த கோரிக்கைகள் இன்றைக்கு பேசி முடிக்கப்படவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமாக முழுமையான அளவில் வேலை நிறுத்தத்துக்கு சிஐடி சார்பாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். அப்படி வேலை நிறுத்தம் செய்தால் பெரும்பகுதி பணிகள் தண்ணீர் சப்ளையிலேருந்து எல்லா வேலையும் இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் நிறைவேற்றாங்க. எனவே மருத்துவமனையில் மிகப்பெரிய நிர்வாக தேக்கமும் நோயாளிகளை பராமரிக்க முடியாத நிலைமையும் ஏற்படும் என்பதை இதில் உடனடியாக தலையிட வேண்டும். எஸ் ரங்கராஜ், சிஐடி மாவட்டம்.